பிப்ரவரி மாதம் அமௌண்ட்டு மார்ச்சில் வந்தது சார். மார்ச்சிலிருந்து கேஒய்சி அப்டேட்டுக்காகவும் தேர்தல் விதிமுறையின் காரணமாகவும் அது நிறுத்தி வைக்கப்பட்டுச்சு. கரெக்டாக ஜூன் 4 இன்னைக்கு ரிசல்ட் வர இன்னைக்கு எங்கள் கேஸ் வந்து ஹைகோர்ட்டில் பெட்டிஷன் ஆகுது. அப்போ எப்படி அமௌண்ட் தர முடியும்? பணம் கொடுக்குறவரே உள்ளே இருக்காரு, எப்படி பணம் தர முடியும்? 2000 கோடி ஊழல்னு சொல்கிறாரு, இன்னொரு பெட்டில் அவங்ககிட்ட பணமே இல்லை, மூடிட்டு போயிடுவான்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் யார் சார்? நீங்கள் தான் கேட்கணும். ஒவ்வொரு தடவையும் இந்த கம்பெனியை மூடிடுவாங்க, இனி உங்களுக்கு வருமானம் வராது. ஆல்ரெடி அதிகமாக சேர்த்து வச்சுருக்கிற வருமானம் யார் யார் சம்பாரிச்சிங்களோ அவங்ககிட்ட இருந்து நாங்கள் பறிமுதல் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டோம். யூடியூப்ல போட்டோம், ஃபேஸ்புக்ல போட்டு எதுக்கு அவதூறு செய்யணும்? இந்த அவதூறு செய்யறவர் மேல ஏன் நடவடிக்கை எடுக்கல? யார் அவர்? எது போலீஸாலா இல்ல கவர்மெண்டோட பர்சனா? சொத்துக்களை பறிமுதல் செய்யணும்னு சொல்றதுக்கு அவர் யாருங்க? இந்த அசோக் சிதி அப்படிங்கிற பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்தவர் தொடர்ந்து யூடியூப்ல என் கம்பெனிக்கு எதிராக பேசிட்டு இருக்காரு. அவரே வந்து நாங்க தவறு சொல்லலை, அவர் ஒரு மக்கள் சார்ந்த ஒரு கட்சியில் இருக்கிறாரு. இந்த விஷயத்த மக்கள் மத்தியில் கொண்டு போயிட்டாரு, அதை நாங்கள் தவறு சொல்ல. பட் கொடுத்துட்டாரு கேஸ், இப்போ கேஸ் விசாரணையில் இருந்துட்டு இருக்கு. ஆனால் அவர் வந்து ஏதோ காவல்துறையோட ஆள் மாதிரியும் இந்த நீதித்துறையில் ஒருத்தராகவும் வந்து பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு. இதுதான் நடக்கும், இதுதான் அடுத்த நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு மக்களுடைய மனநிலையை கருத்தில் எடுத்துக்காம ஒவ்வொரு தடவையும் இந்த கம்பெனியை மூடிடுவாங்க, இனி உங்களுக்கு வருமானம் வராது. ஆல்ரெடி அதிகமாக சேர்த்து வச்சுருக்கிற வருமானம் யார் யார் சம்பாரிச்சிங்களோ அவங்ககிட்ட இருந்து நாங்கள் பறிமுதல் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டோம். இந்த கம்பெனி எம்டி மேலே தொடர்ந்து அவதூறுகளை பரப்புறது இல்லாமல் அவர் மேலே வந்து தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை வைக்கிறாரு. இதில் வருமானம் சம்பாரிச்சிட்டு இருக்கிறவங்க மேலேயும் குற்றச்சாட்டு வைக்கிறாரு. கம்பெனி மேலே புகார் கொடுக்க சொல்லி மிரட்டுறாரு. இந்த மாதிரியான விஷயங்களில் அவர் மேலே காவல்துறையோ அரசோ எந்த விதமான நடவடிக்கை எடுக்கிறதில்ல. அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியும் அது மட்டும் இல்லை, எங்கள் கம்பெனி நிர்வாகம் எல்லாத்துலையும் ஒத்துழைப்பு கொடுக்குற பட்சத்தில் சீக்கிரமாக இந்த விசாரணை முடிச்சு எங்கள் எம்டி சாரை விடுதலை செய்யணும் அப்படிங்கிற கோரிக்கையை முன் வச்சு நாங்கள் எங்கள் புகார் கொடுக்க வந்திருக்கிறோம். வழக்கு பதிவு பண்ணியிருக்கீங்க? தவறுன்னு சொல்லவே இல்லை சார். கடந்த 1 இயராக அங்கே என்னென்ன கேட்குறாங்களோ அதுக்கு தேவையான எல்லா எவிடன்ஸையும் சார் கொடுத்துட்டு இருக்காரு. இஓடபிள்யூல இருந்து என்னென்ன டிபார்ட்மெண்ட்ல என்னென்ன தேவைப்படுதோ எல்லாத்துக்கும் அலைஞ்சிக்கிட்டு தான் இருக்கிறாரு. கடந்த 1 வருஷமா போயிட்டு இருக்காரு. என்ன பிரச்சனை? கோர்ட் அதாவது தவறு சொல்லியாச்சு, விசாரணை நடந்துகிட்டு இருக்குது, கொடுத்துட்டு இருக்காங்க. கோர்ட்டு முடிவு பண்ணட்டும், காவல்துறை முடிவு பண்ணட்டும், கோர்ட்டு வந்து இதெல்லாம் தவறு அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் அந்த தவறை நாங்கள் ஏற்றுக்கிட்டு அதில் மாற்றம் கொண்டு வரதுக்கு தயாருன்னு சொல்லி எங்கள் எம்டி பேட்டி கொடுத்துட்டு தான் உள்ளே போயிருக்காரு. அதுக்கு இடையில யூடியூப்ல போட்டோம், ஃபேஸ்புக்கில் போட்டு எதுக்கு அவதூறு செய்யணும்? இந்த அவதூறு செய்கிறவர் மேலே ஏன் நடவடிக்கை எடுக்கல? யார் அவர்? எது போலீஸாலா இல்லை கவர்மெண்டோட பர்சனா இல்லை நீதித்துறையோட பர்சனா? யார் அவர்? யார் பறிமுதல் செய்யறதுக்கு? சொத்துக்களை பறிமுதல் செய்யணும்னு சொல்கிறதுக்கு அவர் யாருங்க? அவர் என்ன பொசிஷனில் இருக்கார்? அதான் நாங்கள் கேட்குறோம் சார். அதாவது வந்து பிப்ரவரி மாதம் அமௌண்ட்டு மார்ச்சில் வந்தது சார். மார்ச்சிலிருந்து கேஒய்சி அப்டேட்டுக்காகவும் தேர்தல் விதிமுறையின் காரணமாகவும் அது நிறுத்தி வைக்கப்பட்டுச்சு. கரெக்டாக ஜூன் 4 இன்னைக்கு ரிசல்ட் வர இன்னைக்கு எங்கள் கேஸ் வந்து ஹைகோர்ட்டில் பெட்டிஷன் ஆகுது. அப்போ எப்படி அமௌண்ட் தர முடியும்? அந்த பணம் கொடுக்குறவரே உள்ளே இருக்காரு இல்லைங்களா, எப்படி பணம் தர முடியும்? விசாரணைக்கு எல்லா இடத்துலையும் கட்டுப்பட்டு நிற்கிறாரு. அப்போ அந்த விசாரணை உடனடியாக முடிச்சு மக்களுக்கு ஒரு பிரச்சனைக்கு தீர்வு சொல்லுங்கன்னு சொல்றோம். நீங்க எதில என்ன வர்க்கீங்க? நாங்க வந்து உறுப்பினரா இருக்கோம். எதில? அதுலயா? ஆமா. மத்தவங்க பணம் போட்டவங்க இத பத்தி ஒன்னு கேக்கலையா? சரி, நாங்க பணமே போடல சார். நாங்க ஒரு பர்சேஸ் பண்ணியிருக்கோம். அந்த பர்சேஸ் பண்ணனா எங்களுக்கு வந்து வருமானம் வரும்னு சொன்னாங்க. பர்சேஸ் பண்ண ப்ராடக்ட் எல்லாம் வந்து மெடிக்கல்ல வந்து அப்ரூவ் சார். ஒரு ஃபுட் சப்ளிமெண்டரி சார், எப்படி சார் அப்ரூவல் இல்லாம 3 வருஷமா எங்க சார் கவர்மெண்ட் போச்சு? கவர்மெண்ட் அப்ரூவலோட தான பண்றோம். ஜிஎஸ்டி கட்டி இருக்கோம். என்ன சார் வேணும்? அந்த ஜிஎஸ்டியோட எவிடன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபுட்டு எங்கே அந்த சப்ளிமெண்ட்ரி எங்கே தயாராகி வந்ததுலங்கிறது எல்லாத்தையும் கொடுத்துருக்குறோம். நாங்கள் கிட்டத்தட்ட 1050 ஸ்டோர் தமிழ்நாடு முழுக்க ஒர்க் ஆகிட்டு இருக்குது, ரன் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அந்த ஸ்டோரில் என்னென்ன பொருள் இருக்குதுங்கிறத நாங்கள் விசிபிளாக வச்சுருக்கிறோம். எல்லா ஸ்டோர்லேயும் வந்து நாங்கள் வச்சு காட்டிகிட்ருக்குறோம், அதை விற்றுட்டுருக்குறோம். அதை வாங்கி சாப்பிட்டவங்களோட ரிவ்யூ தான் எங்களோட ஏடாக வந்துட்டு இருக்குது. இல்லை எந்த பிரச்சனையும் இல்லையே சார். யார் சார் சொல்லுவார்? சொல்ல வேண்டியவரை நீங்கள் உள்ளே வச்சுருக்காங்க, விசாரணை போயிட்டு இருக்குது. யார் சொல்ல முடியும் சார்? டைரக்டர்ஸ் ஆகட்டும் சார் ஆகட்டும் இந்த விசாரணைக்கு கட்டுப்பட்டு நீங்கள் எவ்வளோ நாள் வேணால் எடுத்துக்கோங்க, நாங்கள் உங்களுக்கு தேவையான எவிடன்ஸை நான் கொடுக்குறேன், என்னை விசாரிச்சுக்கோங்க. இப்போ சமீபமாக வந்து கேஸ் வந்தப்போ கூட பிபி வந்து 1 வாரம் கேட்டார், எந்த ஆப்போசிஷன் நாங்கள் சொல்லலை, 1 வீக் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு மறுவே சொல்லலை. இப்போ மைவித்திரி மேலே உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் இந்த மாதிரி லிங்க் சிஸ்டம் எல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி முதலே ஒரு ஆர்டர் டாபிக் இருக்கு, அதையும் பொதுமக்கள் நிறைய பேர் போட்டிருக்காங்க, எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது இந்த விவசாயத்திலிருந்து இன்றைக்கி வந்து எந்த தொழிலுமே வந்து மக்களுக்கான நிரந்தரமான ஒரு வருமானத்தை கொடுக்கல சார். இப்போ இந்த கணவனை இழந்தவங்க, விதவைகள், இப்படி நிறைய பேர், அதாவது வந்து நிரந்தரமான ஒரு வருமானம் இல்லாதவங்க ஒரு பர்ச்சேஸ் பண்ணால் வருமானம் வருதுன்னு சொன்ன அடிப்படையில் இதில் முதலீடு செய்யலை, பர்ச்சேஸ் பண்ணி அவங்க அவங்களோட வருமானத்தை ஏன் பண்ணிருக்காங்க. நீங்கள் 40 பாக்ஸ் கொடுத்தீங்க, தின்னணும்னு கட்டாயம் கிடையாது, உனக்கு விருப்பப்பட்டால் சாப்பிடு.
இல்லையா வச்சுக்கோ எனக்கு வருமானம் வருது நான் வருமா சம்பாதிக்கிறேன்னு சொல்கிறாங்க. கரெக்டாக தான் ரன் ஆகிட்டு இருந்துச்சு, கரெக்டாக தான் அவர் கொடுத்துட்டு இருந்தார். அது மட்டும் இல்லை சார், இது வந்து எம்எல்எம் ஸ்கீம் சொல்கிறாங்க, கண்டிப்பாக இது எம்எல்எம் கிடையாது, இது ஒரு விளம்பரத்துவையும் வர்த்தகத்துறை இணைஞ்ச ஒரு ஸ்கீம். கிட்டத்தட்ட ஒரு கோடி கஸ்டமர் உள்ள வந்துட்டாங்கன்னா இன்னைக்கு கார்பரேட்டுக்கு தேவை கஸ்டமர்ஸ் தானே, இந்த கஸ்டமர்ஸ் உள்ள வந்துட்டாங்கன்னா இந்த பிஸ்னஸே வேற லெவலில் போக போகுது. இன்னைக்கு முதலீடுகள் இருக்குறேன்னு சொல்லிட்டு வெளிநாட்டுக்கு போகுது அரசு, பட் இங்கே தேசிய முதலாளியாக அவர் நிற்கிறாரு. ஏன் கார்பரேட்டும் அரசாங்கமும் இவருக்கு வந்து எதிராக நிற்கிறாங்கிறதா எங்களோட கேள்வி. உள்நாட்டு சந்தையில் தேசிய முதலாளிகளை ஆதரிக்க வேண்டிய அரசு ஏன் சார் வெளியிலேருந்து வேடிக்கை பார்க்குது? சீக்கிரம் இவ்வளோ மக்கள் இருக்காங்க, 75 லட்சம் மச்சல மக்கள் வந்து இருக்கிறாங்க, சீக்கிரமாக இந்த விசாரணையை முடிச்சுட்டு நடத்தினா நடத்து, இல்லைன்னா முடிச்சிடுன்னு சொல்லி கவர்மெண்ட் ஒரு ஆர்டர் போடலாமே. இன்னைக்கு சிஎம்முக்கும் சரி இஓடபிள்யூக்கும் சரி நிறைய எங்களோட பெட்டிஷன் போயிட்டே இருக்கு. அப்போ அரசு இதில் துரிதமாக செயல்பட்டு விரைவாக நடவடிக்கை எடுக்கணுங்கிறது எங்களோட கோரிக்கை. சார் அந்த டீட்டெயில்ஸ் டேட்டாஸ் எங்களுக்கு தெரியாது சார், அது எம்டிக்கு மட்டும்தான் தெரியும். அதை இதில் வெளியிலேருந்து சொல்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க ஒன்று எங்கள் டேட்டாஸை ஹேக் பண்ணியிருக்கணும், இல்லை வேறு ஏதாச்சும் ஏதாவது தவறான முறையில் அவங்க எடுத்துருக்கணுங்கிறதா உண்மை. இது வந்து 1200 கோடி சார், அவர் 2000 கோடி சொல்கிறாரு, முன்னாடி யூடியூப்பில் 20000 கோடி நாங்கள் கிட்டத்தட்ட 8000 கோடி நாங்கள், இப்போ அவரே என்ன சொல்கிறாரு 2000 கோடி ஊழல்னு சொல்கிறாரு, இன்னொரு பெட்டியில் அவங்ககிட்ட பணமே இல்லை மூடிட்டு போயிடுவான்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் யார் சார் நீங்கள் தான் கேட்கணும், என்ன சார் 2000 கோடி ஊழல்னு சொல்கிறீங்க, அப்புறமா தான் கம்பெனியில் பணம் இல்லைன்னு சொல்கிறீங்க, முன்னுக்கு பேர்னா ஏன் பேசுகிறீங்க, நீங்கள் தான் கேள்வி கேட்கணும். சரி ஓகே, தேங்க்யூ.